பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பரோட்டாக்கு மாவு எப்படி பிசைகிறது, சாம்பாருக்கு உப்பு மிளகா புளி காரம்லாம் எப்படி சேர்க்கிறது, இதுதான் தெரியும். இந்த ஹனிமூன் எங்க இருக்குன்னா தெரியாதுங்க. ஆமா, நான் இதுவரைக்கும் கேள்விப்படாத ஊரா இருக்கே, அது எங்க இருக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஹனிமூன்னா என்னன்னு தெரியாத உங்களுக்கு? ஐயோ கடவுளே, இவரு கூட நான் ஹனிமூனுக்கு போய் என்ன பண்ண போறேன்? ஹனிமூன்னா தேன் நிலவு. இப்போவாவது புரியுதா? ஓ, நிலவுன்னா நிலா. தேன்னா தேனு, தேன் நிலவு. அது என்னங்க தேன் நிலவு? ஹனிமூன்னா புதுசா கல்யாணம் ஆனவங்களா சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக வெளியூருக்கு போறதுக்கு பேரு தான் ஹனிமூன். இது புதுசா கல்யாணம் ஆனவங்க வாழ்க்கையில முக்கியமான சமாச்சாரம். ஓஹோ, வெளியூர் போறத ஏங்க இப்படி நீட்டி முளைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, சரி இப்ப நம்ம அங்க போய் என்னங்க பண்ண போறோம்? இங்க என்ன பண்றோமோ அங்கேயும் போய் அதே தான் பண்ண போறோம். சும்மா இருக்க போறோமா? அதை எங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, அதுக்கு எங்க நம்ம வெளியூர் போனோம்? இங்கேயே சும்மா இருக்க வேண்டியது தானே? எனக்கு எல்லா விஷயம் புரியுது. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நேத்தே அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. சரி சரி, அந்த சாமியார் சொன்ன மாதிரி அது அது நடக்கும்ல? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில அந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா? உங்களை எப்பப்ப என்னென்ன நடக்கணுமோ அது அது அப்பப்ப அப்படி அப்படி நடக்கணும். இந்த பெட்டு தலகாணி எல்லாம் அங்க இருக்கும்ல? இல்ல நம்ம தான் கட்டி தூக்கிட்டு போணுமா? விட்டா வீட்டையே காலி பண்ணி எடுத்துட்டு போலாமான்னு கேப்பீங்க போல. எல்லாம் அங்கே இருக்கும், எதுவும் தேவல்ல. எனக்கு இன்னொரு சந்தேகம், அங்க குளிரா இருக்கும்ன்றாங்க. அப்படியா? குளிர் டைம்ல போனா குளிரா தான் இருக்கும். இப்போ சம்மர், அதனால கொஞ்சம் சுமாரான குளிர் இருக்கதா செய்யும். ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, நீங்க பொண்ணு, நான் ஆம்பளை பையன், குளிர் வேற ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றீங்க. குளிர் நல்லது தானே? புது மாப்பிள்ளைக்கு பப்பப்பரே நல்ல யோகமடா பப்பப்பரே. கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆக போகுது, இதுல யாரு புது மாப்பிள? இருக்கட்டுமே, நான் எப்போதும் புது மாப்பிள்ளதான். ஏதோ யோகம் எல்லாம் பாடிட்டு இருந்தீங்களே, அதான் என்ன யோகம்னு கேட்டேன். என்னங்க நீங்க, குளிர் நல்லதுன்னு நீங்க தானே சொன்னீங்க? தேன் நிலவுக்கு வேற கிளம்புறோம். இது கல்யாணமானங்க வாழ்க்கையில முக்கியமான சமாச்சாரம் வேற சொன்னீங்க, அதான் யோகம்னு சொன்னேன். ரொம்பலாம் சந்தோஷப்படாதீங்க. ஹனிமூனுங்கிற பேர்ல ஊரை சுத்தி பார்க்க தான் நம்ம எல்லாரும் போறோம். என்னங்க சொல்றீங்க? அப்போ அங்க எதுவுமே நமக்குள்ள இல்லையா? என்ன நமக்குள்ள ஒண்ணும் இல்லையா? அப்படியா? அப்ப நமக்குள்ள எதுவுமே இல்லையா? அப்புறம் எதுக்குங்க தேன் நிலவுக்கு போய்கிட்டு? அந்த குளிர்ல வேற வந்து கஷ்டப்படணும். என்னால முடியாது, நான் கிளம்புறேன். ஏய் வேலு வேலு வேலு, எங்க போறீங்க?
ஒழுங்கா போயிட்டு சட்ட துணிமணில எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க. இல்ல நான் அங்க ஒண்ணும் வரல. உடனே பொசுக்குன்னு கோவம் வந்துருமே புது மாப்பிள்ளைக்கு. போங்க மாப்பிள்ள, போயிட்டு ரெடி ஆவுங்க. நான் மாப்பிள்ளனா? நீங்க? நான் தான் பொண்ணு. போங்க, போய் ரெடி ஆகுங்க.